வினயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். குருஜி நேரம் நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கிறது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. வார வாரம் நம்ம நிகழ்ச்சியில உங்க லைஃப்ல ஏற்படுற தொழில், திருமணம், படிப்பு இந்த மாதிரியான கேள்விகள்லாம் கேட்டுட்டு வரீங்க. அதுக்கும் நம்ம குருஜியை ரொம்ப அழகாவே பதில் சொல்லிட்டு வராரு. இந்த வாரமும் உங்க எல்லார் கேள்விக்குமே பதில் சொல்ல ரெடியா காத்துட்டு இருக்காரு. நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஐயா வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் ஐயா. உலகம் முழுக்க பரவி இருக்கும் வின் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஞாயிறு தின காலை வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். ஐயா, நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. ஒரு சில பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த 18-19 வயசுலயே சீக்கிரமா கல்யாணம் ஆயிடும். சிலருக்கு வந்து 30-35 ஆனாலும் கல்யாணம் ஆகாது, தடையா இருக்கும். ஒரு சிலருக்கு கல்யாணமே ஆகாது. சோ இந்த மாதிரி திருமண தடைகள் எதனால நடக்குது? சோ அதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா? எனக்கு அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. இந்த 18-19 வயதுலேயே திருமணம் ஆயிடுதுன்னு நீங்கள் சொல்லும்போது சமீபத்தில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு நிகழ்ச்சி எனக்கு ஞாபகம் வருது. நீங்கள் பொதுவாக பெண்களை கூட மனசில் வச்சு சொல்லியிருக்கலாம். ஒரு 40 வயது ஆண் வந்து ஜாதகம் பார்க்க வரும்போது அவர்கிட்ட தகப்பனாருக்கு என்ன வயசுன்னு கேட்டேன். தகப்பனாருக்கு 60 வயசுன்னு சொன்னார். அப்போ அந்த 40 வயது ஆணுக்குடைய அப்பாவுக்கு 60 வயசுனா அப்போ உங்களுக்கு எப்படிங்க, எப்போ எப்போங்க அப்பா கல்யாணம் ஆச்சுன்னா, அப்பாவுக்கு 19 வயசில் கல்யாணம் ஆயிடுச்சு, நான் 20 வயசுலேயே பிறந்துட்டேன் அப்படின்னு சொன்னார். அப்பாவுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் தெரியுமான்னு கேட்டபோது தெரியும்னு சொன்னார். பார்த்தா அந்த தாம்பத்திய சுகம் என்று சொல்லப்படக்கூடிய சில விஷயங்கள், உடனே சீக்கிரம் கல்யாணம் ஆகக்கூடிய அமைப்பு அவருக்கு இருந்ததுனால 19 வயசுலேயே அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்றது புரிய வந்தது. இப்போ நீங்கள் கேட்குற மாதிரி சிலருக்கு வந்து பெண்களுக்கு கூட ஒரு 18-19 வயசில் கல்யாணம் ஆகிறத நம்ம வந்து ஓரளவுக்கு தப்பாக ஒரு வித்தியாசமாக எடுத்துக்க மாட்டோம். ஆனால் ஒரு ஆணுக்கு 18-19 வயதுகளில் திருமணம் ஆகிறதுன்றது வந்து ஒரு அரிதான ஒரு நிகழ்ச்சின்னு தான் இன்றைய சமூக கலாச்சார அடிப்படையில் சொல்லுவோம். ஆக ஒருத்தருக்கு வந்து ஒரு 20 வயசுலேயே கல்யாணம் ஆகிடுது, ஒருத்தருக்கு 30-35 வயசானாலும் கல்யாணம் ஆக மாட்டேங்குது, ஒருத்தருக்கு கல்யாணமே ஆக மாட்டேங்குது. இதுதான் பிரச்சனை. திருமண தடையை பற்றி நம்ம வின் தொலைக்காட்சியில் நிறைய தடவை பேசியிருக்கிறோம். இருந்தாலும் வந்து நீங்கள் இந்த மூணையும் சேர்த்து கேட்குறது அப்படிங்கிறதுனால ஜோதிட ரீதியாக சொல்லப்போனால் 7ஆம் பாவகம் சுக்கிரன் வலுவிழந்து, தாம்பத்திய சுகத்தை கொடுக்கக்கூடிய சுக்கிரன் வலுவிழந்து மிக மிக முக்கியமாக புத்திர தோஷம். ஒருவருக்கு திருமணம் தாமதமாகனா அவர் அப்பாவாகிறது அம்மாவாகிறது தாமதமாகக்கூடிய ஒரு அமைப்பு. திருமணமே நடக்காமல் போகிறதுனா அவருக்கு வந்து குழந்தை பாக்கியமே இல்லை அப்படின்றது தான் உண்மை. ஒரு நேரடியான ஒரு குழந்தை பாக்கியம், வம்சவிருத்தி வாரிசு இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக ஒருத்தருக்கு திருமணம் ஆகலை அப்படின்னு சொன்னால் அவருக்கு வந்து புத்திர பாக்கியம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு இல்லாமல் கடுமையான ஒரு தோஷ அமைப்புகள். எவரவருடைய ஜாதகத்தில் புத்திர காரகனாகிய குரு பலவீனமாகிய வலுவிழந்து நீச்சம், கிரகணம், அஸ்தமனம், பகை போன்ற ஒரு நிலைகளில் இருந்து அவரே வந்து 6-8-12களில் மறைஞ்சு பாபத்துவமாகி குரு சனி செவ்வாயால் பார்க்கப்பட்டு அல்லது ராகுவோடு இணைந்து இருக்கின்ற ஒரு அமைப்புகளில் கண்டிப்பாக அவருக்கு புத்திர தோஷம் என்று சொல்லப்படக்கூடிய குழந்தையை பெற முடியாத ஒரு நிலைமையில் அவருக்கு நிச்சயமாக திருமணமே ஆகாத ஒரு அமைப்பு இருக்கும். அதனை அடுத்து அவருக்கு வந்து அந்த 7ஆம் பாவகம் நீடித்த தாம்பத்திய சுகத்தை கொடுக்கக்கூடிய மனைவியிடம் மட்டுமே வந்து ஒருவருக்கு நீடித்த தாம்பத்திய சுகம் கிடைக்கும். மற்ற எவ்விதமான ஒரு கள்ள உறவுகளாக இருந்தால் கூட வந்து அந்த மாதிரியான ஒரு நேரடியான அமைப்புகள் இல்லாத அமைப்பில் இல்லாத நிலையில் ஒருவருக்கு இப்ப நான் சொல்ற மாதிரி திருமணமே ஆகாத நிலைமை. எவர் ஒருவருக்கு சுக்கிரன் பலவீனமாகி 7ஆம் பாவகத்தோடு ஒட்டுமொத்தமான அந்த பாவ கிரகங்கள் ராசி லக்னத்திற்கு 7ஆம் பாவகம்னு சொல்லுவோம். ராசி லக்னத்திற்கு 7ஆம் பாவம் பாரம்பரிய ஜோதிடத்தில் அந்த ராசியும் லக்னத்தையும் ரெண்டையும் இணைத்து பலன் சொல்கிறது தான் வந்து மிக துல்லியமான ஒரு 100% அமைப்பாக இருக்கும். நான் சொல்கிறத வந்து நீங்கள் உங்களுக்கு தெரிந்த ஜாதகங்களை கூட செக் பண்ணிக்கலாம். எவர் ஒருவருடைய ஜாதகத்தில் 30-35 வயசாகியும் கல்யாணம் ஆகலைன்னா அவருடைய ராசி லக்னத்திற்கு 2, 7, 8 இடங்களோடு செவ்வாய், சனி, ராகு போன்ற 3 கிரகங்களும் ஒட்டுமொத்தமாக தொடர்பு கொண்டிருக்கும். அதனால் அவருக்கு திருமணமாகாத நிலைமைகள் இருக்கும். அதே போல் சுக்கிரன் ராகுவோடு சேர்ந்து சனியோடு சேர்ந்து இந்த மாதிரியான பலவீன அமைப்புகள் இருப்பார். அவரே நீச்சமாகி பாவ கிரகங்களோடு பாவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய செவ்வாய், சனி, ராகு, அதன் பிறகு சூரியன் இவர்களோடு சேர்ந்து அவர் கொஞ்சம் பலவீனமாக இருக்கின்ற நிலைமையில் ஒருவருக்கு திருமணம் ஆகிறது இல்லை. அப்போ கூடுதலாக நான் இப்போ சொன்ன அந்த 5ஆம் பாவகம் திருமணத்தின் மூலமாக கிடைக்கின்ற புத்திர பாக்கியத்தை அவர் வந்து பெற முடியாத ஒரு சூழலில் 5, 7, 5, 7 2 பாவகங்களும் பாதிக்கப்பட்டு குருவும் சுக்கிரனும். பொதுவாகவே எந்த ஒரு ஜாதகத்திலையும் இதற்காகத்தான் குரு சுக்கிரன் பாதிக்கப்படக்கூடாதுன்னு சொல்கிறோம். ஒரு மனிதன் பிறந்ததினுடைய அடிப்படை நோக்கமே வம்ச விருத்தி தான் அப்படிங்கிறது தான் உண்மை. அதாவது மனிதகுலம் ஏதோ ஒரு உண்மையை நோக்கி, ஒரு பரம்பொருளை நோக்கி, ஒரு பிரபஞ்சத்தின் ஒரு இதை நோக்கி போய்கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் ஒரு ஆன்மீக அமைப்புகளில் மனித சமுதாயத்திற்கு கொடுக்கப்பட்ட ஒரு செய்தி. ஒரு தனி மனிதனுக்கு அந்த உண்மையை நோக்கி போய்கொண்டிருக்கின்றதுடைய உண்மையை அறிவதோ அல்லது அந்த உண்மையை நோக்கிய பயணத்திற்கோ ஒரு தனி மனிதனுக்கு ஆயுள் போதாது அப்படிங்கிறதுனால அவன் தன்னுடைய சந்ததியை
மகன் மகள் யாராவது ஒருத்தரை வந்து இங்கே வந்து ஒரு ஜெராக்ஸ் மாதிரி ஒரு நகலை தங்கே விட்டு விட்டு சென்று விடுகிறான். ஆகவே ஒவ்வொரு மனிதனுக்கும் அந்த நகல் என்று சொல்லப்படக்கூடிய புத்திர பாக்கியம் வந்து அவசியமாகிறது. ஆகவே மனிதன் பிறந்ததின் அடிப்படை முதல் நோக்கம் சாப்பிட்றதோ வேலை செய்கிறதோ இல்லை, வம்ச விருத்தி தான், தனக்கு ஒரு வாரிசை உண்டாக்குதல் அப்படிங்கிறதா உண்மை. ஆகவே தனக்கு ஒரு வாரிசை உண்டாக்குவதற்கு துணையாக இருக்கக்கூடிய இரண்டு கிரகங்கள், அதாவது சுக்கிரன் தருகின்ற தாம்பத்திய சுகத்தின் மூலமாக குரு தருகின்ற புத்திரப்பேற்றை அடைகிறோம் அப்படிங்கிறதுனால ஒரு மனிதன் தன்னுடைய வம்சத்தை விருத்தி செய்வதற்கான மிகப்பெரிய உந்துகோலாக இருக்கின்ற இரண்டு கோள்களான குருவும் சுக்கிரனும் எந்த ஒரு மனிதனுடைய ஜாதகத்திலும் கெடக்கூடாது, பலவீனமாகக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம். அதனையடுத்து அவர் நல்ல விதமாக வாழ்வதற்குரிய மிக உயர்நிலை ஒளி கிரகங்களான சூரியன் சந்திரன் வலுவாக இருக்கணும். ஆக எவர் ஒருவருடைய ஜாதகத்தில் சூரியனும் சந்திரனும் அதன் பிறகு குருவும் சுக்கிரனும் இந்த நான்கு கிரகங்கள் வலுவாக இருந்தால் எத்தகைய ஒரு சூழ்நிலையிலையும் அவர் அதிர்ஷ்டத்தின் பால வந்து கொஞ்சம் ஒரு ஒளிமயமான ஒரு வாழ்க்கையை வாழ்வார் அப்படிங்கிறதா உண்மை. இப்போ 19 வயசுலேயே சீக்கிரம் கல்யாணம் ஆகிடுது, 20 வயசுலேயே கல்யாணம் ஆகிடுதுன்னா சுக்கிரன் தான் காரணம். சுக்கரனுடைய வீடுகளில் ரிஷபம் துலாம் வீடுகளில் சுக்கரனுடைய வீடுகளில் இருக்கின்ற சுக்கரனோடு தொடர்பு கொண்ட கிரகங்கள், சுக்கரனுடைய சாரம், சுக்கரனுடைய இணைவு அல்லது சுக்கர தசையே நடக்கும் பொழுது சுக்கரனுடைய வீடுகளில் இருக்கிற தசைகள் நடக்கும்போது ஒருவருக்கு 19-18 வயதிலேயே இளம் வயதிலேயே அந்த தசைகள் ஆரம்பிக்குமாயின், பொதுவாக சுக்கர தசை 20 வருஷம் இல்லையா, அப்போ அந்த 20 வருஷம் தசை வந்து நல்ல நிலைமைகளில் இருந்து ரிஷபதுலாம் வீடுகளில் அல்லது உச்சமாக எங்கேயாவது இருந்து நீச்சமாக இருந்தால் நீச்ச பங்க அமைப்பில் இருக்கின்ற ஒரு அமைப்பில் நிச்சயமாக ஒருவருக்கு இளம் வயதிலேயே தாம்பத்திய சுகத்தை நீடித்து அனுபவிக்க வேண்டும் என்பதற்காகவே திருமணமாகிவிடும். ஆகவே எந்த ஒரு நிலையிலையும் கலத்திர காரகனாகிய சுக்கிரனே வந்து திருமணத்திற்கு காரணமாகவும் அந்த புத்திர பாக்கியத்தை தரக்கூடிய இவரே வந்து அந்த திருமணத்தினால் கிடைக்கக்கூடிய விளைவான புத்திர பாக்கியத்திற்குரியவராகவும் குரு வருவார். ஆகவே இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி சரி பரிகாரம் என வேற ஒரு வார்த்தை கேட்டீங்களே, சுக்கிரன் பாதிக்கப்பட்டிருந்தாலே பெரும்பாலும் வந்து இந்த பாவ கிரகங்களால் வந்து ராகுவால் தான் திருமண வாழ்க்கை இதெல்லாம் பாதிக்கப்படும். ஆகவே நான் எப்போதும் நான் சொல்லுகின்ற பரிகாரமான கண்கண்ட பரிகாரம், அதாவது கண்ணுக்கு நேரே தெரிகின்ற ஒரு மிக உயர்நிலை பரிகாரமாக என் ஐயன் காலத்தினாதனை தான் போய் பார்க்க சொல்லுவேன். எப்போது வந்து சுக்கிரன் ராகுவால் பாதிக்கப்பட்டிருக்கிறாரோ ராசிக்கு லக்னத்திற்கு 2, 7, 8 இடங்களில் ராகு இருந்து குடும்ப கலத்திர புத்திர பாவகங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறதோ, 5 இடத்துல ராகு இருந்தால் கூட திருமணம் தாமதமாகும்னா ஏதேனும் ஒரு வகையில் கிரகணத்தை கொடுக்கக்கூடிய இருள் தன்மையை கொடுக்கக்கூடிய ஒளி கிரகங்களான குருவையும் சுக்கிரனையும் கிரகணப்படுத்தி ஒரு இது பண்ணக்கூடிய ராகு தான் வந்து அதற்கான ஒரு இந்த கிரகமாக இருப்பார், தடை தருகின்ற கிரகமாக இருப்பார்ன்றதுனால உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு முதல் நாள் சாயந்தரமே போய் காலகஸ்தியில் போய் தங்கி ஐயன் காலத்தினாதனை போய் தரிசிச்சுட்டு வர்றது ஒன்றுமே செய்ய வேண்டாம், பூஜை கூட பண்ணலைன்னா கூட பரவாயில்ல, அங்கே போய் அந்த ஸ்தலத்தில் போய் ஒரு இரவு தங்கி காலத்தினாதனை போய் விடியறதுக்கு முன்னாடி போய் பார்க்கறது ரொம்ப பெரிய விசேஷம். கோயில் வந்து ஒரு 4-4 காலுக்கெல்லாம் திறந்துருவாங்க, சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பகவானை போய் பார்த்துட்டு தரிசிச்சுட்டு வந்தாலே நிச்சயமாக அது அதை தவிர பெரிய பரிகாரங்கள்லாம் நான் சொல்ல மாட்டேன், அது வந்து ஒரு நல்ல ஒரு மேன்மையான அமைப்பாக இருக்கும். சுக்கிரன் பலவீனமான இன்னொரு பரிகாரமும் உண்டு, இதை வந்து பொதுவாக ஒரு சுப கிரகத்திற்கான பரிகாரங்களே எல்லாருமே செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு, கல்யாணம் எவருக்கெல்லாம் தாமதமாகிறதோ தடையாகிறதோ அவருக்கெல்லாம் பெரும்பாலும் அந்த சுக்கிரனுடைய பலவீனம் இருக்கும். சுக்கிரனுடைய தானியமான மொச்சை பயிறு பரிகாரம் அப்படிங்கிறது தானியங்கள் ஸ்தலம் முதன்மையாக ஸ்தலம், இரண்டாவதாக வந்து தானியம், வாகனம், கல், உலோகம், குணம், நிறம், சுவை இது சம்பந்தப்பட்டது. ஆக முதலாவதாக ஸ்தலம் சொன்னால் சுக்கிரன் பலவீனமாக சுக்கிரன் நீச்சமாக ராகுக்கேதுக்குள் பாவ கிரகங்களோடு சேர்ந்திருக்கின்ற நிலைமையில் தாம்பத்திய சுகம் ஒரு பெண்ணிற்கோ ஆணிற்கோ தாமதமாக கிடைக்கிறனால நம்முடைய இங்கே தமிழ்நாட்டின் மையப்பகுதியான ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாயகி நாச்சியாருடைய ஸ்தலம், ரங்கநாயகி தான் சுக்கிரனுக்கான அதிதேவதை, திருச்சி ஸ்ரீரங்கம் தான். அப்போ அந்த ஸ்ரீரங்கத்தில் இருக்கின்ற தாயாரை போய் தரிசிச்சுட்டு வர்றது வெள்ளிக்கிழமையோ அல்லது உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கோ ஸ்ரீரங்கத்துக்கு போகிறது சுக்கிரனையுடைய வலுப்படுத்துகிற மிகப்பெரிய நல்ல இது, போயிட்டு வந்தீங்கனாலே திருமணத்திற்கான ஒரு இது அமைப்பு நன்றாக தெரியும். அதே போல் கஞ்சனூர் நவக்கிரக ஸ்தலங்களில் வைணவர்கள் சைவம் அப்படி இப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, ஆனால் அரியும் சிவனும் ஒன்று, அறியாதவர் வாயில் மண் அப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லா கடவுள்களும் பரம்பொருள் தான், பரம்பொருள் வந்து ஒரு மூலமாக மூல வடிவத்திலிருந்து வர்றவங்க தான், அதனால் யார் வேணாலும் எங்கே வேணாலும் போகலாம். கஞ்சனூர் கும்பகோணம் பக்கத்தில் இருக்கிற கஞ்சனூர் சுக்கரஸ்தலம் அக்னீஸ்வரர் வந்து அங்கே சுக்கரனாக இதாக இருக்கிறாரு, அங்கே சுக்கரனுக்கான தனி சன்னதி இருக்குது. ஆகவே உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு ஸ்ரீரங்கத்துக்கோ கஞ்சனூருக்கோ போகிறது ஒரு மிகப்பெரிய நல்ல ஒரு மேன்மையான பலனை தரும். இது வந்து ஸ்தலங்களுக்கு போக இயலாதவங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால்,
சுக்கரனுடைய தானியமான மொச்சப்பயிர், மொச்சக்கொட்டைன்னு சொல்லுவோம், அந்த மொச்சக்கொட்டை வெள்ளை மொச்சக்கொட்டையை கொஞ்சம் எடுத்துக்கிட்டு ஒரு கைக்குள்ள சும்மா அந்த இவ்வளோ மட்டும் ஒரு 10-20 பருப்பு இருக்கிற மாதிரி ஒரு வெள்ளை பேப்பர்லேயோ வெள்ளை துணியிலையோ கட்டி வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை இரவு, ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை இரவு தலையாணி கடியில் வச்சு படுத்துக்கிட்டா 20 வாரம் 20 வெள்ளிக்கிழமைகள் 20 பொட்டலம் சேர்த்து சுக்கரனுடைய தானியமான மொச்சக்கொட்டையை 20 வாரம் ஒரு 10-20 பருப்பு இருக்கிற மாதிரி வெள்ளை பேப்பர் அல்லது சுக்கரனுடைய நிறம்தான் அந்த வெள்ளை, அந்த வெள்ளை பேப்பர் அல்லது வெள்ளை துணியால் ஒரு முடிச்ச மாதிரி தலாணி கடியில் வச்சு படுத்துக்கிட்டு ஆணுக்கோ பெண்ணுக்கோ தலாணி கடியில் வச்சுட்டு ஒரு 20 பொட்டலம் தனித்தனி பொட்டலம் சேர்த்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை இரவு, வெள்ளிக்கிழமைன்றது சுக்கரனுடைய நாள், சுக்கரனுடைய நாளில் சுக்கரனுடைய தானியத்தை வந்து வச்சு வந்து ஒரு 20 பொட்டலம் சேர்த்து 20வது வாரம் எல்லாம் மொத்தமாக சேர்ந்தவுடனே நிற்கிற தண்ணின்னு சொல்லப்படக்கூடிய நிற்கிற தண்ணியான குளம் கிணறுல வந்து இதை போட்டிங்கன்னா அந்த சுக்கர தோஷம் நிவர்த்தியாகும். ஆகவே சுக்கரன் பலவீனமானவர்கள், திருமணம் தாமதமானவர்கள் இந்த பரிகாரத்தை கண்டிப்பாக செய்யலாம்.